ஐபிஎல் 17வது சீசன் என்னங்க சொல்கிறது, அதாவது டிசியே கிழிச்சு எடுத்துட்டாங்க என்றே சொல்லலாம், ஒன்றும் இல்லாத பஞ்சாப். ஓகேங்க, அதாவது டிசி முதல் பேட் பண்ணாங்க. இதில் என்ன ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், பஞ்சாப் ஜெயிச்சு சிஎஸ்கேவை பாயிண்ட் டேபிள் அதாவது முதல் இடத்துல ஆதிக்கம் செலுத்த வச்சிட்டாங்க. ஸ்ட்ராங்காக அதாவது ரன் ரேட் பார்த்திங்கன்னா, நேற்று சிஎஸ்கே ஆர்சிபியை பீட் பண்ணாங்க இல்லையா, 6 விக்கெட் வித்தியாசத்தில் குறைந்த ஓவர்லையும் பீட் பண்ணதுனால கிட்டத்தட்ட நெட் ரன் ரேட் வந்துட்டு 1க்கு மேலே போயிடுச்சு. ஓகேவா, அதாவது ப்ளஸ் ரன் ரேட்டில் சிஎஸ்கே இருக்காங்க. இந்த மேட்ச் அதாவது ஒரு 16 ஓவர்லேயோ ஒரு 17 ஓவர்லேயோ ஒரு 7 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் வின் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அதாவது சிஎஸ்கே ஓவர் டேக் பண்ணி முதல் பிளேஸ் போயிருப்பாங்க. பட்டு பஞ்சாப் வந்துட்டு கடைசி ஓவரில் தான் ஜெயிச்சாங்க, 4 பால் மிச்சம் இருக்கும்போது. இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே முதல் இடத்துல ஆதிக்கம் செலுத்திட்டாங்க. இது எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, பாயிண்ட் டேபிள் ஆரம்பத்திலேருந்து இம்பார்ட்டனுங்க. முதல் 4 பிளேஸ் வர்றது முக்கியம் இல்லை, முதல் 2 இடத்துல இருக்கிறவங்க பிளே ஆஃபில் தோத்தாலும் அவங்களுக்கு எலிமினேட்டரில் ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் முதல் 2 இடத்த பிடிக்கிற அணிக்கு வந்துட்டு என்னங்க சொல்கிறது, டெஃபினட்டாக ஃபைனல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்லலாம். டிசி என்னங்க சொல்கிறது, 174 ரன் செட் பண்ணாங்க. நேற்று நடந்த மாதம் ஆர்சிபி ஆரம்பத்தில் சறுக்குனாங்க இல்லையா, பட் எண்ட் ஆஃப் த கேமில் அந்த பெட்ரோல் வந்துட்டு கொளுத்தி விட்டாருங்க இவரை ஹர்ஷால் பட்டேலை. கடைசி ஓவர் அவருக்கு செட்டே ஆகாது போல் செதுக்கிட்டார் பெட்ரோல். கிட்டத்தட்ட 25 ரன் வீசினார், 174 ரன். பஞ்சாப் தானே, இது என்ன எங்கே அடிக்க போகுது அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஏன் புரிச்சு குழந்த மாதிரி லிவிங்ஸ்டனும் கரண் அம்மன் படத்தில் நடிப்பார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் சேர்ந்து பதற வச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க டிசிஎம். அவங்க பாயிண்ட் டேபிளில் 2வது இடம் வந்திருக்காங்க. தோனி கிளம்பறங்கும் போது ரசிகர்கள் மத்தியில் என்ன வாய்ப்பு இருக்குமோ, இன்றைக்கி ரிசாப் பண்ணி இறங்கும் போது இருந்ததுங்க, அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டில் இருந்து செம்மையாக விளையாண்டார், செம்மையாக கீப்பர் பண்ணார். அது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் நெகிழ்ச்சியான தருணம் என்றே சொல்லலாம். ஃபைனலாக 17வது சீசனில் எந்த 4 டீம் வந்துட்டு பிளே ஆஃப்குள்ளே ரீச் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.